Hello guys, welcome back into the new video. In this video, we will talk about myfab11 application advantages and then disadvantages. myfab11 application is the same dream level or fantasy application. In this application, it is slightly dream level different application. What is different? If you look at cricket sports, this is a fantasy. If you look at 20 over match, there is a very advantage. That is myfab11 application. What is the advantage? If you look at just a column, cricket, live, football, basketball and kabaddi. If you look at all sports, but in the live, if you look at இப்ப T20 மேட்ச் நடக்குதுனா எஸ்பெஷியலி T20 மேட்ச்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நம்ம டீம் போடலாம் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் நம்ம டீம் போடலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணி தான் ஒரு டீம் போடுவோம் ட்ரீம் லெவனை பொறுத்தளவு. பட் இது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதாவது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு டீம் போடலாம், அனதர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்கும்போது ஒரு டீம் போடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேட்ச் எது இருந்துச்சுன்னா T20 மேட்ச் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அனர் வந்து பார்த்தோன்னா T20 மேட்சில் லாஸ்ட் 10 ஓவர்ஸ், அதாவது பார்த்தோன்னா 11 to 15 அந்த ஒரு 5 ஓவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டீம் போடலாம். அனதர் வந்து பார்த்தோன்னா 15 to 20 அந்த ஓவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் போட்டு ப்ளே பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது எஸ்பெஷலி பார்த்தோன்னா T20 ஃபார்மேட் அண்ட் தென் ODI ஃபார்மேட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் T20 ஃபார்முக்கு கன்ஃபார்ம் இருக்குது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு. இந்த ஒரு அட்வான்டேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ஸ்க்கும் டீம் போடலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இதை பொறுத்தளவு. அனதர் ரெஃபரல் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலண்ட்டில் ஒரு 2763 ரூபாய் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது போனஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொறுத்தளவு பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100% கேஷ் போனஸ் ஃபார் யூ வெரிஃபை த மொபைல் நம்பர் மைஎஃப்எபிள் அப்ளிகேஷன். அதை பார்த்தோன்னா உங்கள் ரெஃபரல் யூஸ் பண்ணால் சேம் எப்படி வந்து நம்ம ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணால் ஒரு 100 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். சேம் அதே தான் பார்த்தோம்னா மைஎஃப்எல்எம் அப்ளிகேஷன்லையும் நமக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25% கமிஷன் ஃபார் எவ்ரி காஸ்ட் கண்டஸ் ஜாயின் இன் லைஃப் டைம். அதாவது பார்த்தோன்னா இப்போ ட்ரீம் லெவனை பொறுத்தளவு இப்போ நான் வந்து உங்களை ரெஃபர் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய ரெஃபர் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா 100 ரூபா போனஸ் ப்ளஸ் நீங்கள் வின் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் எனக்கு வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா அல்லது வந்து ஒரு முதல்ல 500 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லெவனில். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணாலும் எனக்கு கிடைக்காது. அந்த 1000 ரூபாயோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிரும். பட் இதே வந்து சேம் மைஎஃப்எல்எம் அப்ளிகேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா அந்த மாட்டம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அமௌண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்களோ பெய்ட் பண்ணி அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமிஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 200 ரூபா, 20000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3000, அது மட்டும் 50000னா பார்த்தீங்கன்னா 4600 ரூபா. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 25% அந்த வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் லைஃப் டைம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பப்போலாம் ப்ளே பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் எனக்கு லைஃப் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க 25%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் அமௌண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வின்னிங் அமௌண்ட்டில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வின்னிங் அமௌண்ட் இப்போ இருக்கக்கூடிய 13 ரூபீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 13 ரூபாயும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரெஃபரல் பண்ணி அவங்க ப்ளே பண்ண காண்டெஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் 13 ரூபாயும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது வின்னிங் அமௌண்ட்டில் வந்துடும். ஒரு நமக்கு ஒரு 100 ரூபா வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் சேம் ட்ரீம் லெவனில் எப்படியும். அதே மட்டும் இப்போலாம் ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாட்டம் ஒரு ஸ்கீம் அதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் எல்லாமே, பட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபா நம்மக்கிட்ட போனஸ் இருக்குன்னா 25 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே சேம் T11. பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதாவது பார்த்தோன்னா காண்டெஸ்ட்டை பொறுத்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 49 ரூபா காண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 100க்கு 15% அப்படிங்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபீஸ் 5 ரூபீஸ் இது மாட்டம் வரும். 25% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே சேம் ட்ரீம் லெவன் அப்படின்னா நீங்கள்
இந்த 49 ரூபா கான்டெஸ்ட்டில் 25 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா மீதி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணால் போதும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 22 அதை பார்த்திங்கன்னா 22 ரூபா கான்டெஸ்ட்னா 5%னா அப்போ பார்த்துக்கோங்க ஒரு 1 ரூபா 2 ரூபா இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3450 ரூபா கான்டெஸ்ட்னா 6% யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றுக்கு அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருவாங்க. பட் இந்த இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மூமெண்ட் மேக்ஸிமம் இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய செட்பேக் அதை பார்த்திங்கனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அனதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் பேலன்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா போனஸ் அமௌண்ட் என்கிட்ட இருக்குது 2749 ரூபா. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 ரூபீஸ் போனஸ் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 ரூபா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 ரூபாயை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வின்னிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிக்கும். 5 ரூபீஸ் சேர்ந்தால் தான் நமக்கு அந்த 5 ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணால் 1 ரூபாய். இந்த மாட்டம் ஒரு ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாச்சும் கொடுப்பாங்க ஐ திங்க், அந்த மாட்டம் ஆஃபர் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ரூபீஸ் செலவு பண்ணி அதை 1 ரூபாயை கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா நமக்கு தான் லாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாட்டம் கன்வெர்ட் பண்ணாலும் நமக்கு லாஸாக தான் ஆகும். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 ரூபா 2 ரூபா அமௌண்ட் அதிகமாக இருந்தால் பே பண்ணி இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே செட்பேக் இந்த போனஸ் அமௌண்ட்டை அதிகம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் ஆஃப் myfab11 அப்ளிகேஷன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நல்லா ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி எதுவும் உங்களுக்கு கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.